ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வினோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி. நம்ம வ்ளாகில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அதோட ஃபுல் வீடியோ தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாவு மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன். இது வந்து ஜீப்ரா கேக் கிடையாது. ஜீப்ரா கேக்கு இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா மேலே மட்டும்தான் டிசைன் வரும், உள்ளே வந்து டிசைன் அந்த லைன் வந்து தெரியாது. ஜஸ்ட் மேலே இதுக்காக அந்த டிசைனுக்காக நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணி செய்கிறது வந்து உங்களோட விருப்பம். நீங்கள் ஒரே கேக்காக கூட பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி என்னென்னு பார்க்கணும், நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வரும், மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டை நான் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு ட்ரையான பவுலில் ரெண்டு முட்டையை நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க, ஒயிட்டாக ஆகிற அளவுக்கு அடிச்சுக்கோங்க. இதுக்கு நான் வந்து பவுடர் பண்ணாத சுகர் யூஸ் பண்ணேன். நீங்கள் பவுடர் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவுக்கு ஒரு கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். அதாவது 240 கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த மாவு, அதே அளவு நான் சுகர் எடுத்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்து சுகர் கொஞ்சம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அதில் கம்மி பண்ணி சேர்த்துக்கிறேன். இனிப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக தேவை போட்டால் போதும்னு நினச்சி அதனால் கம்மி பண்ணுறேன். நீங்கள் ஈக்குவலாகவே போட்டுக்கலாம். ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் சுகர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா இந்தமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா க்ரீமியாக அடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கேக் நல்லா சாஃப்டாக வரும். பொதுவாக வந்து இந்த கேக் ஸ்பாஞ்ச் கேக்குக்கு வெறும் மைதா யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா இன்னுமே ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். நான் சொன்ன மாதிரி இது ஜீப்ரா கேக் இல்லை, இது வந்து ஸ்பாஞ்ச் கேக் தான். டிசைனுக்காக நான் அந்த ஜீப்ரா கேக் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நல்லா அடித்ததுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்க. நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே அளவு மெல்ட் பண்ணிவிட்டு ஆற வச்ச பட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸும் இல்லை, எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு கலருக்கு ஏதாவது கேசரி பவுடரோ இல்லை ஃபுட் கலர் ஏதாவது யூஸ் பண்ணி கூட நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரே கேக்காக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை காஃபி சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாம். காஃபி பவுடர் கூட போட்டு கூட பண்ணலாம். இப்போ இது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம மாவு சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற மைதா 240 கிராம் மைதாவில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதாவை நான் எடுத்துடுறேன். அதுக்கு பதிலாக அதே அளவு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. ரெண்டையும் நல்லா சலிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்ப பெருசாகாது. எப்போயுமே சளிச்சிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. நீங்கள் அப்படி டைரெக்டாக அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா எங்கேயுமே கட்டி இல்லாமல் பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு 1/4 கப், அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. ரொம்ப வாட்டரியாக இந்த மிக்சர் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த லேயர் போடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். நல்லா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பாதியாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒரே கேக்காக கூட இதை அப்படியே பண்ணலாம். மேலே எந்த டாப்பிங் இல்லாமல் அப்படியே பேக் பண்ணி எடுக்கலாம். நான் ரெண்டு பாதியாக ஒரு உங்களுக்கு சும்மா ஒரு டிசைனுக்காக நான் ரெண்டு பாதியாக எடுத்துகிட்டு ஒரு இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் இதில் காஃபி பவுடர் சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாம். இதை பேக் பண்ணுறதுக்கு எந்த பேன் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மேலே மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு அது மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு மாவு வந்து டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த லேயர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஜீப்ரா கேக் டிசைன் பண்ணுறதுக்கு, ஆனால் நான் பண்ணது ஜீப்ரா கேக்கில், இது ஸ்பாஞ்ச் கேக்கு. மேலே மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிசைன் இருக்கும், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கப்புறம் மிக்ஸ் ஆகிடும் இந்த ஸ்பாஞ்ச் கேக்கில். ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கரண்டியாக நீங்கள் பொறுமையாக செய்யணும். இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு ரிங் வச்சு மணலோ இல்லை உப்போ போட்டு நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இது நம்ம போட்டு முடிக்கவும் அந்த பேன் நல்லா அந்த பாத்திரம் நல்லா சூடாக ரெடியாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி ஓவர் லேயராக அப்படியே போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நான் இதில் கொஞ்சம் மாவு வந்து ஒரு சில்வர் கிண்ணத்துலேயும் நான் ஊற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற டிசைன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் கூட நீங்கள் அப்படியே பண்ணாலும் நல்லாவே இருக்கும். ஏன்னா இந்த ஸ்பாஞ்ச் கேக்கில் இது உள்ளே வந்து அப்படியே மிக்ஸ் ஆகிடும், மேலே மட்டும்தான் அப்படியே இருக்கும். ஜீப்ரா கேக் பண்ணுறதுக்கான மாவு ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வச்சுருங்க. எனக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. கேக்கோட சைஸு அடுப்பை பொறுத்து, அடுப்போட அந்த தணல் பொறுத்து உங்களுக்கு அப்பப்போ மாறுபடும். ஸோ 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. மீதி இந்த பேட்டரை வந்து நான் அந்த ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு
நான் பேக் தோசைக்கல் மேலே வச்சு நான் பேக் பண்ணுறேன். ஆனால் என்னாச்சுன்னா நடுவில் வந்து அடுப்பு ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் ஊற்றும் போது அந்த டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெர்ஜ் ஆகிடுச்சு. ஆனால் கேக் நல்லா வந்துருச்சு, டிசைன் கொஞ்சம் மேலாப்பில் கொஞ்சம் இதாகிடுச்சு. நம்ம பெரிய கேக்கில் டிசைன் சூப்பராக வந்துருச்சு, இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. ஒரு குச்சி வச்சு டெஸ்ட் பண்ணாலும் ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ கேக் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் அந்த கேக் எடுக்கணும், நல்லா பாதி உங்களுக்கு ஒட்டிக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கனால. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே அந்த டிசைன் எப்படி வந்திருக்கு, எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த லேயர் வந்து அவ்வளோவா தெரியாது இந்த கேக்கில். ஸோ கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கப் கேக் பண்ணுறதுக்கோ இல்லை சிங்கிள் கேக் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும், எந்த ஃப்ளேவரில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இந்த பாருங்கள், இந்த கிண்ணத்தில் சில்வர் கிண்ணத்தில் ஊற்றி வச்சது, இதேமாரி மாவு ஆயிலெலாம் போட்டு டெஸ்ட் பண்ணி வச்சது தான் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.